இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் பார்த்திங்கனாக்கா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள். பொதுவாக இது வந்து நம்ம யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெனோபாசல் பீரியடுன்னு சொல்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு 50-55 வயசில் தான் மெனோபாஸ்ன்றது பெண்களுக்கு வந்துட்டு இருந்தது. பட் சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஈவன் அந்த மெனோபாஸ்ன்றது 40-45 வந்து அர்லி மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வரும்போது பெண்களுக்கு பொதுவாகவே சில சிரமங்கள் ஏற்படும். அதாவது பீரியட்ஸ் வர்றது ரெகுலராக இல்லாமல் தள்ளி தள்ளி வர ஆரம்பிக்கும். ஈவன் பீரியட்ஸ் இருக்கும்போது அளவுக்கு அதிகமான பீரியட்ஸ் அந்த ஃப்ளோவும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பிரச்சனைகள், டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் சொல்லுவோம், இந்த ரெண்டு பிரச்சனைகள் ஏற்படும் போது பொதுவாக நம்ம ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் ஒரு கைனக்கை பார்க்கும்போது ஒரு ஸ்கேன் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்கேன் பண்ணி பார்த்த உடனே அதில் வந்து ஃபைப்ராய்ட் கட்டிகள் ஒன்று ரெண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சில நேரங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டிகள் வந்த உடனே அதை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பொதுவாக கட்டிகள் வந்து ரெண்டு விதமான கட்டிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சு, ஒன்று கேன்சர் கட்டி, இன்னொன்று நான் கேன்சரஸ் கட்டி. இது வந்து நான் கேன்சரஸ் கட்டிகளில் ஒரு டைப் தான், இது வந்து கேன்சர் கட்டி கிடையாது. ஸோ இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸை வந்து நாளடைவில் வந்து நம்மளோட காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகாமல் அந்த ஃபைப்ராய்டு கட்டியை வளராமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். ஒன்ஸ் மெனோஃபாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேஸ், அந்த பீரியடை நம்ம க்ராஸ் பண்ணும்போது அந்த யூட்ரஸே வந்து ஷ்ரிங்காக ஆரம்பிக்கும். ஸோ கம்ப்ளீட் யூட்ரஸே ஷ்ரிங்காகும், இன்க்ளூடிங் ஃபைப்ராய்ட்ஸ். ஸோ ஃபைப்ராய்டு கட்டிகள் பொறுத்த வரைக்கும் அதிகமாகாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து அந்த கட்டிகளுக்கு வந்து வரதுக்கு காரணம் என்ன, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கான்னு பார்க்கணும். சில பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரினால அந்த ஃபைப்ராய்ட்ஸ் வரும். அடுத்தது அந்த ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தால் கூட அந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து நமக்கு காம்ப்ளிகேட் பண்ணுதா, நம்ம உடம்பில் வந்து ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துதா, டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரன் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தினா மட்டும் வந்து நம்ம சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் யோசிச்சா போதும். ஆரம்ப காலகட்டத்தில் இம்மீடியட்டாக நம்ம யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எதனால் இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, யூட்ரஸ் எடுத்துட்டோம்னா போஸ்ட் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷனில் கர்ப்பப்பை எடுக்கும்போது ஃப்ரீக்குவெண்ட்டாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். நம்ம உடம்பில் வந்து எலும்போட அடர்த்திகள்லாம் குறைய ஆரம்பிக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பையை ரீடைன் பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நம்ம ஃபைப்ராய்டு வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கிறதுக்கு ஹோமியோபதி மருத்துவம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஹோமியோபதி மருந்துகள் எடுக்கும்போது இந்த கட்டிகளோட வளர்ச்சி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் சில நேரங்களில் கட்டிகளோட சைஸ் குறைய ஆரம்பிக்கும். அது குறையுதா இல்லையான்றதை நம்ம அல்ட்ராசவுண்ட் ஒரு 3-6 ஹோமியோபதி எடுத்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஸோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தால் மட்டும் நம்ம சர்ஜரி பண்ணால் போதும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய சஜஷன் வந்து ஃபஸ்ட் பேசிக் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும், குட் ஸ்லீப் இருக்கணும், இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணணும், ப்ளஸ் ஹோமியோபதி மெடிசன் எடுக்கும்போது நம்மளோட கர்ப்பப்பையை சர்ஜரி பண்ணாமல் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.